ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஸ்ரீ குமரன் கவரிங் ஜுவல்லரி கலெக்ஷன் தான். நான் ஏற்கனவே மேட்சிங்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்கு, பாருங்க. இப்போ நம்ம பார்க்கறது ஆக்சேசர் ஜுவல்லரி. இது வந்து ஹை குவாலிட்டியான மெட்டீரியல், ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா 200-600 வரைக்கும் ரேட் இருக்கு. நான் தனித்தனியாக எல்லாத்துக்கும் ரேட் சொல்ல முடியாது. ரீசேலருக்கு கூட நீங்கள் பண்ணலாம், கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் ரீசேலராக இருந்தீங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நான் ரீசேலர்னால் உங்களுக்கு அப்டேட் அனுப்புவார். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸு ரீசேலருக்கு வந்து இன்னும் கம்மியாகவே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 200லாம், இதெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நல்ல மெட்டீரியல். நம்ம ரோட்டில் வைக்கிற ஹாஸ்டேஜ் ஜுவல்லரியே கிடையாது. இது நல்ல திக்கான, ரொம்ப வெளுக்கவே வெளுக்காது அந்த மாதிரியான ஜுவல்லரி இது. இவங்க சிதம்பரத்தில் மேனுஃபேக்சர், இங்கே வந்து ஷாப் வச்சுருக்காங்க, ஓன் மேனுஃபேக்சர் தான். அதே மாதிரி ஏடி டைமண்டும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. நான் காமிக்கிற டிஸ்பிளேல இருக்கெல்லாம் கம்மி, குடோனில் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதில் 10,000-30,000 வரைக்கும் ஸ்டார்ட் இருக்கு, அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கு. சேலத்துலலாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த பிரைடல் செட் எல்லாமே, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 8,000 அது கூட இருக்குது. நான் இருந்தாலும் மினிமம் ஒரு 10,000 ஸ்டார்டிங் போட்டிருக்கேன். நீங்கள் ஷாப்புக்கு போனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஆன்லைன்லேயே பண்ணுறாரு. இந்த மாதிரி சாமி படமும் வச்சுருந்தாங்க, நம்மளே அலங்காரம் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நல்ல வெயிட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நெக்லஸ், அம்மனுக்கு போடுற நெக்லஸ்ஸு, அப்புறம் நெத்திச்சுட்டி, அப்புறம் வந்து ஒட்டியானோ, இதெல்லாம் அம்மனுக்கு போடுறது அம்மன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அம்மனுக்கு போடுற விக்ரமும் வச்சுருந்தாங்க. இந்த கடையோட ஓவரால் வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஆஸ்திரேலிய ஜுவல்லரி தனியாக இருக்குது, மேட் ஃபினிஷுக்கு தனியாக இருக்குது, ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் தான் ஆனால் தனியாக இருக்குது. இந்த நெக்லஸ் செட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400-2,000 வரைக்குமே இருக்குது. ஆஸ்திரேலிய ஜுவல்லரி நெக்லஸ் நான் சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ், இப்போ அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்காக போகிறதும் ஆஸ்திரேலிய ஜுவல்லரி தான். ஒவ்வொரு நெக்லஸும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் இருந்தது, அதில் ஒரு பேர்ல் வச்சுருந்தாங்க. இயரிங்ஸ் கலெக்ஷன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அதாவது குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்தது. நிறைய வச்சுருக்காங்க, உங்களுக்கு டைரெக்டாக போனாலும் சிங்கிள் பீஸ் கொடுப்பாங்க, அது ரீட்டெயிலாக தான் கொடுப்பாங்க, ஹோல்சேல் ரேட்டு கிடையாது. ரீட்டெயிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரீட்டெயிலே நான் 250 பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன், அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா இருந்தது. நம்ம ரோட்டில் வாங்குற 40 ரூபா 50 ரூபா தோடு மாதிரி கிடையவே கிடையாது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அப்புறம் சீட் பண்ணிட்டோம் அப்படிலாம் கமெண்டில் போடாதீங்க. இது வந்து ஹை குவாலிட்டியான இயரிங்ஸு, நீங்கள் போய் டைரெக்டாக பார்த்தாவே தெரியும். இது நீங்கள் எப்படி வச்சுருந்தாலும் இதே பேட்டர்ல தான் எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். இதே நானே வாங்கியிருக்கேன் ரோட்டு கடையில், அது கொஞ்ச நாள் ஆனால் கருப்பாயிடும், இதெல்லாம் கருப்பே ஆகாது. அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டிக்கேற்ற ரேட்டு தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக அவ்வளோ அழகாக வச்சுருக்காரு. நான் இன்னும் கம்மியாக தான் காமிச்சிருக்கேன், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமான கலெக்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் வெட்டிங் கூட ட்ரை பண்ணுறீங்க, ஓனாவே இப்போ ஓனாக கல்யாணம் பண்ணுறவங்களே வெட்டிங் ஓனாவே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். மேட் ஃபினிஷ்லேயே வச்சுருக்காங்க, ஏடி டைமண்ட்லேயே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250-300 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. மல்டி கலரில் ஜிமிக்கி ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் வேர் பண்ணுவீங்க கண்டிப்பாக அப்படின்னா இந்த கடையை போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இதே கலரில் ட்ரெஸ் போட்டு இந்த இயரிங்ஸ் போட்டால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும்.
பிங்க் கலர் இயரிங்ஸ் பாருங்க, ரொம்ப சூப்பரா அப்பா அமேசிங்கா இருந்தது. எல்லாத்துக்குமே நான் இதுல இருந்து இவ்வளவு ரேட்டு தான் போட்டிருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் தனி ரேட்டு போடல, நான் ஒவ்வொருத்துக்கும் தனி ரேட்டு போட முடியாது. அவ்வளோ இயரிங்ஸ் இருக்கு, கலர்ஃபுல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. பேட்டரி ஆக்சிஜன் சொல்லறீங்களே. கண்டிப்பா என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த இயரிங்ஸ் கூட செம்மையா இருந்தது பாருங்க, அடுக்கடுக்கா ஜிமிக்கி. ஒவ்வொரு இயரிங்ஸும் அவ்வளோ அழகா இருந்தது. இயரிங்ஸ் தாங்க எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க.